ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஆசைங்கிற ஒரு விஷயத்தை விடுங்கய்யா, நோய்ங்கிற ஒரு விஷயம் வெளியே போயிடும். இந்த வஜ்ராசனம் போட்டால் அல்சர் வந்து நீங்கிடும். வேறு சம்மந்தமான வயிற்றில் இருக்கிற பிரச்சனை, அஜீரண கோளாறு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பலவிதமான நோய்களை இது குணமாக்கும். இந்த ஒரு யோகா பயிற்சி செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னா மூட்டு வலி அவசியம் வரவே வராது. இந்த மாதிரி கண்ணை அடிக்கடி வந்து ஒரு நாளைக்கு இருமுறை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதில் இது மிக முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சி பண்ணதுனால இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து 7 சக்கரங்களும் ஓப்பன் ஆகும். யோகம் விலாகர்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவுடைய வணக்கம். ஐயா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸோட தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு 4 விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இங்கே வந்திருக்கோம். அது என்னென்னா, அல்சர் பிரச்சனையை பற்றியும், கண் கோளாறு பிரச்சனைகளை பற்றியும், மூட்டு வலி பிரச்சனைகளை பற்றியும், 4வதாக இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா கிரியா யோகா. ஸோ இந்த 4 விஷயங்களை பற்றியும் தெளிவாக நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கெல்லாம் எந்தெந்த மாதிரி பயிற்சிகள் இருக்குது, அது வந்து எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். மக்கள் வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய வீடியோ பார்த்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுடைய கருத்துக்களில் வந்து இன்னும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான வந்து தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, அல்சர் பிரச்சனைகளுக்கும், மூட்டு வலி பிரச்சனைக்கும், அதே மாதிரி கண் கோளார் பிரச்சனைக்கும், இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இதுக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறீங்க, அந்த பயிற்சி வந்து எந்த நேரத்தில் செய்யலாம், அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். சரிங்க. ஓம் குருவே சரணம், ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம், நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேட்டுக்கிறாரு, இந்த அல்சர் வந்து நிறைய நாங்கள் மருந்து சாப்பிட்றோம், எங்களுக்கு குணமாகல, நிறைய வைத்தியம் பார்த்துட்டோம், சரியாக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அல்சருக்கு வந்து எல்லாருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், யோகாசனத்தில் இந்த வஜ்ராசனம் போட்டால் அல்சர் வந்து நீங்கிடும். அப்படி தெரியாதளவுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அது மாதிரி இந்த வஜ்ராசனம் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள்லேயே உங்களுக்கு இது குணமாகறத நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிங்கன்னா காலையில் ஒரு 15 நிமிஷம், ஈவினிங் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் எடுக்கும்போது கட்டாயமாக உங்களுடைய அல்சரு, குடல் புண்ணு, வேறு சம்மந்தமான வயிற்றில் இருக்கிற பிரச்சனை, அஜீரண கோளாறு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பலவிதமான நோய்களை இது குணமாக்கும். அதே மாதிரி மலம் நல்லபடியாக கழிவுக்கு ஏற்படுத்திக்க உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அதனால் நீங்கள் இந்த வஜ்ராசனம் அவசியம் ஒவ்வொருவரும் போட்டு உடலை ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை வந்து அடுத்ததாக உங்களுக்கு சொல்லி எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த கண் பிரச்சனையை பற்றி கேட்டார் அவர். இப்போ கண் பிரச்சனைன்னா கண்ணில் வந்து நம்ம நிறைய பிரச்சனை சொல்கிறோம். அதாவது கண்ணில் வந்து 2 உருவமாக தெரியுது, 2வது தூரப்பார்வை, கிட்ட பார்வை, கண் எரிச்சல் கொடுக்குது, கண் வலி வருது, கண் செவக்குது, தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு கண்ணாடி போட்டுக்குங்க, அப்போ தான் சரியாகும் சொல்லி தலைவலி வருது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்போது இந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு டாக்டர் இல்லாமல் நம்ம எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படின்னா, கண்ணுக்கு வந்து மெயினாக வந்து என்ன தான் முக்கியம். அப்போது வார 2 முறைன்னு வந்து சித்தர்கள் சொன்னாங்க. அந்த வார 2 முறை வந்து நம்ம கட்டாயமாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா கண்ணில் இருக்கிற பிரச்சனை நமக்கு வரவே வராது. ஏன்னா அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு மிகவும் வந்து இந்த விளக்கெண்ணெய் இருக்குங்க பாருங்கள், அந்த விளக்கெண்ணெய் வந்து கண்ணுக்கு வாரத்துக்கு 2 முறை விட்டு நல்லா தலைக்கு வச்சு இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வயசான காலத்தில் பார்த்து கண்ணுடைய பிரச்சனையும் வரல. ஆனால் நம்ம வந்து எண்ணெய் தேய்க்கிறதே 1 மாதம் ஆகுது. அப்போ எப்படி கண் வந்து சரியாக இருக்கும்? அப்போ சாப்பிட்ற உணவும் சரியானதில்லை, இது 2 இல்லாதனால தான் நம்ம கண்ணுக்கு வந்து மெயினான பிரச்சனை வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல் உணவு மெயினாக நல்ல உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பொடி ரெகுலராக காலையில் சாப்பிட்டு பழகணும்.
அது வந்து நெய்யில் குழப்பி சாப்பிடுங்க. அதே மாதிரி தேனில் குழப்பி சாப்பிடலாம். அது ஒரு ரெண்டு சிட்டிகை ரெகுலராக சாப்பிடுங்க. கண் பிரச்சனை இருக்கிறீங்களும் சாப்பிடலாம், இல்லாதையிலும் சாப்பிடலாம். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மெயினாக பயன்படுத்துங்க. வாரத்தில் இருமுறை அவசியம் வந்து இதை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி பயன்படுத்தும்போது கண் எனக்கு இப்போ பிரச்சனை இருக்குது, நீங்கள் பண்ணுறதுன்னா தண்ணி நல்லா பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கண்ணை போய் நல்லா அந்த மூஞ்சை வந்து உள்ளே வச்சு கண்ணை வந்து திரட்டி திரட்டி பாருங்கள். அது மாதிரி திரட்டி திரட்டி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அது வந்த பின்னால் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ செய்யுங்க. இப்போ வந்து நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கண்ணை அடிக்கடி வந்து ஒரு நாளைக்கு இருமுறை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுக்காக தேவையில்லாத வைத்தியங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இந்த முட்டி மூட்டு வலி பிரச்சனை நிறைய இருக்குது. இது வந்து நான் சொல்லுவேன், கோபப்படக்கூடாது யாருமே. குக்கரில் வச்சு சாப்பாடு செய்யாதீங்க மெயினாக. குக்கர் சாப்பாடு சாப்பிட்ற அத்தனை பேர்த்துக்கும் மூட்டு வலி வரும். இது ஓப்பனாக வந்து மண் பானங்களோ இல்லை நம்மளுடைய பாத்திரங்களையோ வச்சு சாப்பாடு செய்யுங்க. அப்போ அந்த மூட்டு வலி வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் வந்து அந்த சாப்பாடு வந்து வேவிச்ச பின்னாலும் அந்த கஞ்சை வடிப்பாங்க. அந்த கஞ்சை வடித்து அதில் இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும். அப்போ அதை சாப்பிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து மூடி போட்டு அப்படியே அதனுடைய கசிவுகள் எல்லாமே உள்ளேயே தங்கிடுது. அது தங்கும்போது அதை சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் அதில் உள்ளே இருக்குது. அது இருக்கிறனால தான் மூட்டு வலி மெயினாக வர்றதுக்கு காரணம். ரெண்டாவது, இப்போ எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதுங்கய்யா, இல்லை எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சர்க்கரை இருக்குது, எண்ணெய் கம்மியாக சாப்பிட சொன்னாங்க, ரீஃபண்ட் ஆயில் சாப்பிட சொன்னாங்க, இல்லை இந்த எண்ணெய் சாப்பிட சொன்னாங்க, அந்த எண்ணெய் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லி கண்ட எண்ணெயெலாம் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயில் சாப்பிடுங்க. நல்லெண்ணெயை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். அதாவது ஒரு 50 மில்லி பயன்படுத்துகிறீங்கன்னா அதில் 25 மில்லிக்கு வாங்க, 25 மில்லி பயன்படுத்துகிறீங்கன்னா அதில் பாதிக்கு வாங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரெண்டாவது எண்ணெயின்னு சொன்னால் கடலெண்ணெய், சுத்தமான எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் சாப்பிடுங்க. இந்த ரெண்டை சாப்பிட்டீங்கன்னாவே கால் வலி பாதி போயிடும். ஏன்னா அந்த சவ்வில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீண்டாக அந்த ஈரப்பதங்கிறது இருக்காது. அது ஈரப்பதம் கொடுக்குறதே உங்களுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான். இதை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் மெயினாக என்ன செய்யணும்னா பயிற்சி எடுக்கணும். அதாவது நம்மளுடைய உடலில் 9 விதமான இடத்துல ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்ட் வந்து இரத்த சுத்திகரிப்புக்கு உண்டான இடம். அந்த இடத்துல நம்ம எதையுமே செய்கிறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இரத்த சுத்திகரிப்பு அந்த இடத்துல சரியாக செயல்படுறதில்லை. அப்போ சவ்வு வந்து தானாகவே ஒட்டிக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அப்போ சவ்வனுடைய தன்மை கெட்டு போயிடுது. அதனால் காலையில் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு யோகா பயிற்சி செய்யுங்க. செஞ்சிங்க அப்படின்னா மூட்டு வலி அவசியம் வரவே வராது. அதே மாதிரி முடக்கத்தான் கீரை, அதை வந்து மெயினாக சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் 3 தடவை சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. தோசையில் போட்டு சாப்பிடுங்க, இட்லியில் போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு மெயினாக இந்த முடக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டாவே முடக்குவாதம், முடக்கு சம்மந்தப்பட்டது, முழங்கால் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இதை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை சாப்பிட்டு வந்து பாருங்கள். கொஞ்ச நாளையே உங்களுக்கு இந்த மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கவே இருக்காது. அவசியம் இதை செய்யுங்க. இந்த பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. காலையில் எக்காத ஒன்று உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கவனமாக நின்று செய்யணும். வயசானவங்க, ரெண்டாவது உடம்பு பருமனாக இருக்கிறீங்களா, செய்யும்போது கீழே விழுந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செவத்தை பிடிச்சிட்டாவது செய்யுங்க. சரிங்களா, இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த அல்சர் வந்து அடி வயிற்றில் வந்து பிரச்சனை பண்ணுறது, அடி வயிறு ஜீரணமாக இருக்குது, அந்த மாதிரி பயிற்சியில் இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் அது மாதிரி நீங்கள் செய்யலாம். சரிங்களா, கொஞ்சம் அப்படி தள்ளி நின்றுக்குங்க. தள்ளிட்டு ரெண்டு காலம் இப்படி வச்சு முட்டி போடுறோம். இப்படி போட்டுட்டு பின்னோக்கி கால் வந்து உயரமாகவே நிற்கணும். இந்த கால் அப்படி பின்னோக்கி அப்படி உயரமாகவே நிற்கணும். அப்படி இருக்கும்போதே
நம்ம இப்படி உட்காறோம், அந்த கால் மேலே உட்காந்துக்கிறோம், இப்படி உட்காந்துக்கிறோம், கால் நல்லா மடக்கி விட்டு உடைக்காது, இப்படி உட்காந்துட்டு ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிறோம், கை வச்சுட்டு இப்படி வச்சு மூச்சு வச்சு மட்டும் தான் பண்ணுறோம், வேறு ஒன்றும் வச்சு பெரிய சிரமம் இல்லை, மூச்சை ரெண்டு மூக்கு சமமாக இதை தான் செய்கிறோம். செய்யுங்க, ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ செய்யலாம், மூச்சு வந்து ரெண்டு மூக்கு சமமாக வரணும். போதும், இந்த மாதிரி இதை செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அமைதியாக சின்முத்திரில் அப்படியே தியானம் பண்ணுறோம். அப்படியே கண்ணை மூடி நேராக உட்காந்து அப்படியே தியானத்தில் இருந்தோம் அப்படின்னா இந்த அடிவேறு பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். இதில் இது மிக முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சி பண்ணதுனால இந்த மூலாதார சக்கரத்துலேருந்து ஏழு சக்கரங்களும் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா, உடலை எங்கெல்லாம் பாகத்தில் பிரச்சனை இருக்கோ அதை எல்லாமே சரிப்படுத்தும். இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி, இதை வந்து நிறைய பேர் வந்து நல்ல பலன் அடைஞ்சிக்கிறாங்க. அதனால் நான் வந்து இதை முக்கியமாக சொல்கிறேன், வயிறு சம்மந்தப்படுது, அல்சரு, இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி இந்த பயிற்சி எடுத்தால் ரொம்ப நல்லது. இந்த சின்முத்தில் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு எந்திரிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பாருங்க, இப்படி செஞ்சுங்க, தியானம் பண்ணுங்கள். போதும், இப்போ நம்ம இந்த தியானத்தை முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் எந்திரிச்சிக்கலாம். இதுதான் நமக்கு வந்து அல்சர் சம்மந்தப்படுத்து, வயிறு சம்மந்தப்படுத்து பிரச்சனை. இப்போ வந்து இந்த முட்டிங்கால் முழங்கால் வலின்னு சொன்னாங்கள்ல, இப்போ அந்த பயிற்சி நான் சொல்லித்தரப்போகிறேன். எப்படி பண்ணுறேன்னா, நேராக நின்றுக்கணும், நின்றுட்டு ரெண்டு காலை சவனை வச்சுட்டோம், ஒன்றும் இல்லைதா, இந்த பாரு காலை ஒரு கால் நட்டிட்டு இப்படி காலை வந்து சுற்றுங்க, இப்படி ஒரு பத்து முறை, அடுத்தது இப்படி பத்து முறை. கீழே விழுந்துடாதீங்க, கொஞ்சம் கவனமாக நின்று செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலை இப்படி பத்து முறை, இப்படி ரைட்டில் பாதி பத்து முறை, இப்படி லெஃப்டில் பத்து முறை, அப்படி சுற்றணும். ரெண்டு பேக்கும் ரொட்டேட் பண்ணணும், சும்மா சிம்பிளாக செஞ்சால் போதும். அடுத்தது அது கீழே முட்டிக்கு சரியாயிடுச்சு, அடுத்து முழங்காலுக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு காலை இப்படி ஜோடியாக வச்சுக்கணும், இப்படி இப்படி பத்து முறை, இப்படி பத்து முறை. அடுத்தது இடுப்பு, இடுப்பில் வந்து நல்லா வளைச்சி சுற்றுங்க, அப்புறம் இப்போ வந்து கழுத்து, சுத்துறாதீங்க கிருக்குன்னு வரும், முடியாதையில் செவத்தை பிடிச்சிட்டு தான் சுற்றுறோம், செஞ்சுட்டு இருக்கிறது தான் முடியும், முடியாதையிலுக்கு கிருக்குன்னு வந்துடும், பார்த்து சுற்றுறோம். இதை நான் அப்பப்போ செய்வேங்க, அதனால் கொஞ்சம் ஆமாம் பொறுமையாக செய்யுங்க. அடுத்து கை, இப்படி ஒரு பத்து தடவை, இப்படி பத்துடுவேன், இப்படி பத்துடுவேன், இந்த கை அடுத்தது முழங்கை, இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி அடுத்து இப்படி
இப்போ அடுத்தது இந்த மணிக்கட்டு. அடுத்தது திருப்பி அடுத்தது இந்த விரல்கள். அவ்வளோதாங்க. இது ரொம்ப உங்களுடைய ஜாயிண்டில் எல்லா ஜாயிண்ட்லேயும் ரத்த சுத்திகரிப்பு ஆயிரும். அப்போ உங்கள் உடல் வந்து ஆரோக்கியத்துக்கு சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். நன்றி. பாருங்கள், ஒரு தடவை செஞ்சதுக்கே எவ்வளோ பேர் வருது. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஐயா சொல்கிற மாதிரி ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சார், இது வரைக்கும் அவர் வந்து நேயர்கள் கேட்ட சரிங்க அவங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் ரொம்ப அழகாகவே வந்து பதில் சொன்னீங்க. சரிங்க. எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும், எந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. இந்த கிரியா யோகா நாலாவது ஒரு விஷயம், கிரியா யோகா அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். சரிங்க சார். இப்போ நீங்கள் இதை கேட்டது ரொம்ப நல்லது. இப்போ இந்த கிரியா யோகா நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கிரியா யோகத்தினால என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முக்கியமாக அதை சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது, எல்லா பயிற்சியில் எடுத்தாலும் அது ரிலீஸ் ஆகிறதுக்குண்டான விளக்கங்கள் யாரும் தரதில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, உடல் சூடு ஏற்படுது, தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்பட்டுருது, அப்போ அந்த பயிற்சிலேருந்து விடுதலையாகி வெளியே வந்துடுறாங்க. ஆனால் எல்லா பயிற்சியிலுமே ஒரு சக்தி இருக்குது. அதாவது ஒவ்வொரு பயிற்சி சக்தி இல்லாமல் ஒரு சித்தர்கள் வந்து உருவாக்கலை. அப்போ அந்த பயிற்சியினுடைய முழுமையை வந்து எப்படி கொண்டு போகிறது தெரியாமல் பாதியை வந்து கற்றுக்கிறாங்க. அப்போ பாதியில் அந்த பயிற்சி விட்டு அடுத்த பயிற்சி என்ன, அடுத்த பயிற்சி எதாவது இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது மிகப்பெரிய தவறு. அதாவது ஒரு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா முழுமையாக அதை செய்யணும். அதை முழுமையாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து பூர்ணமாக அதனுடைய பவரை பார்க்க முடியும். அது மாதிரி இப்போ இந்த கிரியா யோகம் அப்படின்னா, கிரியா யோகத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மெயினாக வந்து உடல் பாதுகாப்பு. நம்மளுடைய செல்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது, உணவு முறை வந்து நம்ம முக்கியம். இந்த உணவு வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், அதாவது வந்து மசாலா ஐட்டங்கள் வந்து சேர்த்தக்கூடாது. மெயினாக இரு வேளை உணவு தான் எடுக்கணும், மதிய உணவு பல வகைகள் மட்டும்தான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம உடல் வந்து சரியான நிலையில் அமையும், கிரியாவை எடுக்க முடியும். ஓகே. ரெண்டாவது, இப்போ இந்த உணவு வகைகளை எடுக்கும்போதும் இந்த கிரியா பயிற்சி எடுக்கும்போதும் நம்ம குளியல் முறையை ஒன்று சொல்லியிருக்கிறோம். இந்த குளியல் வந்து நாம் சொல்கிற மாதிரி காலையில் அந்த கால் மேலே ஊற்றி மேல் வரைக்கும் கொண்டு வந்து அந்த ஹீட்டர் வாய் வழியாக கொண்டு வரதுக்கு மக்கிய தலை மேலே ஊற்றி அந்த வாய் வழியாக வந்து வாயை ஊதி அந்த மாதிரி குளிக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆத்தங்கரையிலையும் குளத்துலையும் குளித்தாங்க, ஈஸியாக அவங்க அந்த உஷ்ணத்தை வெளியே எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சவரில் குளிச்சு பழகிட்டோம், அதனால் சவரில் குளிக்கும்போது உஷ்ணம் அதிகம்தான் ஆகுமா வழியோ, அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கெட்டில் வச்சு நம்ம குளிக்கிறதுக்கு உன்னோட முயற்சி எடுக்கணும். அது மிக மிக முக்கியம். இந்த குளியல் முறையும் இந்த உணவு முறையும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அந்த கிரியா பயிற்சி வந்து முறையாக செஞ்சாங்க அப்படின்னா, வாரத்தில் இரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த உடல் வந்து சூடு வராது, உஷ்ணம் வராது, அப்போ சரியான சமநிலையில் இருக்கும். அப்போ தான் கிரியானுடைய தன்மைக்குள்ளேயே உள்ளே போக முடியும். முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இதில் கோபம், நாங்கிற கௌரவம், அதாவது சொல்லப்போனால் மனசில் ஒரு நஞ்சகமான விஷயங்கள், பொறாமை குணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வச்சுருக்கிற அவசியம் இந்த கிரியாவை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கிரியாவில் வந்து எல்லா தன்மையும் விட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் கிரியாவில் நல்ல நிலையை அடைய முடியும். அதனால் பொறுமையாக நிதானமாக நம்மளாம் செய்கிறது சரியானதான யோசனை பண்ணி சரியாக அதில் வந்து உள்ளே உட்காந்து நீங்கள் கிரியா எடுக்கும்போது உடல் மெயினாக ஆரோக்கியத்துக்கு வந்துடும், ஆனந்தமான ஒரு மனசு சந்தோஷத்துக்கு வந்துடும். அதுக்கு மேலே சகஸ்கார சக்கரத்தினுடைய தன்மையில் நன்றி உணர்வுகள் வந்து உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஆக்கின சக்கரத்திலேருந்து உங்களுக்கு பவர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் சக்தி என்னவோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்போ உங்களுடைய கர்மாக்கள் கழிவு உங்களுக்கே தெரியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்குண வாய்ப்புகள் உருவாகிட்டே வரும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய செய்ய உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உருவாகும். இந்த நிலை வந்து மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இந்த உலகத்தில் உங்களுடைய புகழும் பரவ ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நம்மளுடைய புகழும் பரவ ஆரம்பிக்கும். அப்போ பரவும் போது ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷத்தில் நல்ல நிலையில் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போகும்போது இந்த என்னென்னா, இதில் மிக முக்கியம் என்னென்னா, நம்ம ஆன்மா என்ன உருவம் இருக்குதுன்னு தெரியும். சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஆன்மானா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து யாருக்கு யார் விளக்க முடியாது, இது பெரிய ஒரு ரகசியம். அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது. அந்த ஆன்மா எப்படி இருக்குது, எப்படி போகுது, எப்படி வருது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே அது உருவாகும். இது உருவாகும் போது தான் நீங்கள் நல்ல நிலைக்கு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அப்போ தான் வரீங்கன்னு அர்த்தம்.
அது வரும்போது அதுக்கு தான் நான் 48 நாள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் அப்புறம் வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, 48 நாள்ங்கிறது ஒரு மண்டலம், ஆனால் தொடர்ந்து இந்த பயிற்சி எடுக்க எடுக்க நம்ம வாழ்க்கை வந்து சுபிட்சம் ஏற்பட்டுகிட்டே வரும். அப்போ இது மிக மிக முக்கியம். கிரியாவில் நான் சொல்கிற மாதிரி நடைமுறையில் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா இருக்கணும். மற்ற வேலைகள் எது செஞ்சாலும் காலையில் முடிஞ்ச வரைக்கும் 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள செய்கிறது மிக முக்கியம். அப்படி என்னால் முடியாதுன்னா 3 to 4 மணியில் செய்யணும், அதுவும் முடியாதுன்னா 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ள செய்யணும். இந்த 3 டைமில் ஏதாவது ஒரு டைமில் நம்ம கட்டாயம் செய்யணும். அந்த நேரத்தில் குளிச்சுட்டு செய்யணும் அவசியம். குளிக்காமல் எக்காது கொண்டு உட்காரக்கூடாது. மற்ற யோகா பயிற்சி இந்த வாசி யோகா இந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இதை பண்ண முடியாது. மிக மிக கடினமான பயிற்சி இல்லை, ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். ஆனால் பார்த்தா சாதாரணமாக இருக்கும். இதை செய்யும்போது உங்களுக்கு உணர முடியும். அந்த மாதிரி செய்யக்கூடிய பயிற்சியை நம்ம உடலை சுத்தமாக வச்சுட்டு பண்ணால் மட்டும்தான் அதனுடைய சக்தியை பார்க்க முடியும். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்களும் அடையலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் இப்போது பயிற்சி நடக்கிறத வந்து கேட்குறீங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நடத்தும்போது இதே மாதிரி யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு எல்லாமே தகவல் கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் யார் இணையிறீங்களோ அவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு தகவல் கொடுத்துருவோம். இது ரெண்டு விஷயம் நடக்கும். ஓகே, வேறு ஏதாவது கேட்கணுன்னு நீங்கள் கேளுங்க சார். அதாவது ஆன்லைன் கிளாஸ், ஆமாம் ஆன்லைன் கிளாஸு நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த டைமும் எங்களுக்கு தகுந்த டைமும் இருக்கிறத பார்த்து பிக்சர் பண்ணி உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம் என்ன, இப்போ வர 10/4/2022 அன்று ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவில் லட்சுமி நகர் என்ற பஸ் ஸ்டாப்பில் பவிஸ் பார்க் ஹோட்டல், எப்போ நடக்கிற ஹோட்டல் தான், அந்த ஹோட்டலில் காலையில் 9 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த கிரியா பயிற்சி நடக்குது. அவசியம் கலந்துக்கிட்டு முன்பதிவு அவசியம். நிறைய கேட்குறாங்க, நான் வந்து முன்னால் அங்கே வந்து பணம் கட்டிடலாமா கேட்குறாங்க. அவசியமாக நடக்கவே நடக்காது. முன்பணம் வந்து அங்கே வந்து கட்டினாலாம் வேலையாகாது. நீங்கள் கம்பல்சரி முன்பதிவு செஞ்சிடணும். முன்பதிவு செஞ்சுட்டு தான் நேரில் வரணும் அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே பணம் கட்டினீங்க அப்படின்னா எங்களுக்கு வேலை கட்டு போயிடும், அடுத்து உங்களுக்கு பயிற்சிக்கு உண்டான டைம் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் அதிகமாக வந்து முன்பதிவு செய்ய மாட்டோம். 75 பேர்த்துக்கு மேலே வந்து உட்கார வைக்கிறதில்ல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முன்னாலேயே பதிவு பண்ணிக்கிங்க. இந்த பயிற்சி எடுக்க வருவர்கள் ஒவ்வொருவரும் கடமை உணர்வோடு வரணும். நிச்சயமாக அந்த கடமை உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் கரெக்டாக போக முடியும். ஆர்வம் உங்களுக்கு நிச்சயம் மிக மிக முக்கியம். இதில் ஆர்வமும் இறையாற்றலுடைய தன்மையும் இருந்தால் மட்டும்தான் இந்த நிலையை அடைய முடியும். அவசியம் இதெல்லாம் இருந்தால் மட்டுமே வாங்க. உங்களுக்கு எந்த நோய் இருந்தால் சரி, உங்களால் வர முடியறவங்க மட்டுமே வாங்க. இந்த முடக்குவாதம் இந்த மாதிரி சொந்தப்பட்டவங்க வர முடியாதீங்களா, தயவு செய்து நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் அப்படி வரணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் நேரடியாக வந்து என்னை பார்த்துக்கலாம். மிக முக்கியம், அதாவது நிறைய கேட்குறீங்க எனக்கு நோய் இருக்குது. எல்லாத்துக்கும் நோய் இருக்குது, நோய் இல்லாத யாருமே இல்லை. இந்த பூமியில் இப்போ பிறந்து இருக்கிறவங்க வளர்ந்துருக்கிற எல்லாருக்குமே நோய் இல்லாத யாருமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்கல்லையா, ஆசைங்கிற ஒரு விஷயத்தை விடுங்கய்யா, நோய்ங்கிற ஒரு விஷயம் இப்போ வெளியே போயிடும். உண்மையான விஷயம், அந்த காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகளாம் அவருடைய சொந்த விஷயத்தை முதல் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம், ரெண்டாவது அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க, ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நோயை குணப்படுத்துகிற விஷயத்தை மட்டுமே அவங்க சொல்லுவாங்களே வழியாக அவங்களுக்கு நோய் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இதை நல்லா கவனித்து பாருங்கள். அவங்கள அவங்களுடைய வாழ்க்கை வரலாம், அவங்க நோயே இருக்காது. அதே மாதிரி அவங்க மிக ஆரோக்கியமாக இருப்பாங்க, கடமை உணர்வுல பக்குவமாக இருப்பாங்க, ஒரு சின்சியார்ட்டியாக இருப்பாங்க, அதில் எந்த இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நடைமுறையில் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப மிக மிக முக்கியம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நோய் இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போகலாம். சரியா? அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் மிக மிக விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஐயா, இந்த கிரியா யோகாவை பற்றி நீங்கள் இவ்வளோ இது சொன்னீங்க, ஆனால் இந்த யோகாவில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே எனக்கு உணர்ந்தேன் நான். ஸோ இந்த கிரியா யோகா செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நீங்களும் உணருவீங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கிங்க. இதில் நீங்கள் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க்கு வாட்ஸ்அப்போட லிங்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணி உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாஷா.